மீட்பராம் இயேசுவின் பாத பதிவுகளின் இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படை பணித்தரும் நீதி ரட்சித்தீர். சாதனை செய்தவர்களுக்கு சரித்திரத்தில் இடம் உண்டு. சன்மானமாக சில பரிசுகளும் கிடைப்பதுண்டு. ஆனால் சென்ற இடமெல்லாம் நல்லதே சொல்லி வாழ்க்கை முழுவதும் நன்மையே செய்த இயேசுவுக்கு வேதனையை தவிர வேற எதுவும் கிடைக்கவில்லை. விருதாக கைமாறு கருதாமல் பணியில் தன்னை முழுவதும் கரைத்து கொண்டதற்கு பரிசாக காரி உமிழ்ந்து எட்டி உதைத்து சாட்டையால் அடித்து உள்முடி சூட்டி பாரச் சிலுவையை இயேசுவின் தோள்களில் சுமத்துகிறார்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று மொழிந்த நான் இன்று உங்கள் முன்னோடியாக சிலுவை சுமக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் குடும்ப பொறுப்புகளை, ஆற்ற வேண்டிய கடமைகளை சிலுவைகளாக எண்ணி உதறி தழுகின்ற உதவாத மனநிலையை கொண்டிருக்கிறீர்கள்? வயது முதிர்ந்த பெற்றோர்களை இட்டை அடைக்கும் குப்பைகளாக எண்ணி அப்புறப்படுத்தும் பொறுப்பற்ற மனநிலை கொண்டிருக்கிறீர்கள். சுமப்பவர்களுக்கு சுகமளிக்கும் சுமைதாங்கி தேவன் நான். உங்கள் அன்றாட வாழ்வின் சிலுவைகளை உவந்து ஏற்று சுமந்து வாழுங்கள். எங்களுக்காக சிலுவையில் பாரம் சுமந்த இறைவா, பிறருக்கு சுமையாக வாழாமல், யாரையும் எங்களுக்கு சுமையாக கருதாமல், பிறர் சுமைகளை உம்மை போல இன்முகத்தோடு சுமந்து வாழும் பரந்த மனம் தாரும்.